வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ் டெக் இன்ஃபோ. நீங்க நம்ம வீடியோல பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஸ்மார்ட் போன் இது வந்து டெவலப் பண்ணும்போது வந்து பாத்தீங்கன்னா இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அதோட யூஐ தான். ஏன்னா நமக்கு பார்க்கறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறக்கும் நம்ம எதுக்குமே அதுக்கு மெயினான ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஸ்மார்ட் ஃபோனோட விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது அது யூசர் இன்டர்ஃபேஸ் தான். அதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பிடிச்சமான ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் எது அப்படின்னு பார்க்கும்போது எக்கச்சக்கமான ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனால் நமக்கு பிடிச்சமான விஷயங்கள் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிற ரெண்டு கம்பெனிகள் மட்டும்தான் நமக்கு பிடிச்ச விஷயத்தை இந்த யூஐயில் இன்க்ளூட் பண்ணுவாங்க. இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும், இந்த விஷயம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிற விஷயத்தை இன்க்ளூட் பண்ணுற ரெண்டு கம்பெனி தான், ஒன்று வந்து சாம்சங், ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்ஐ. இந்த சாம்சங்கில் வந்து பார்த்தோன்னா ஒன் யூஏல எக்கச்சக்கமான ஃபீச்சர்ஸ் புதுசாக அப்டேட் வரும்போது கொண்டு வந்துட்டே இருப்பாங்க, நம்ம நினைக்கிற மாதிரி ஃபியூச்சர்லாம் கொண்டு வருவாங்க. அதே மாதிரி தான் எம்ஐயும் வந்து பார்த்தோன்னா நியூ யூஐ வந்து பார்த்தோன்னா அவங்களோட அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வருவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கிற யூஏயாக தான் இருக்கும். இதில் வந்து பார்த்தோன்னா இந்த இதெல்லாம் வந்து பார்த்தோன்னா எத்தனை வருஷமாக நம்ம ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி இருக்கிற அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ்லாம் நிறைய பேர் யூஸ் பண்ணவே மாட்டாங்க. என்னென்னே தெரியாதவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி நியூ யூஐயில் வந்து இருக்கிற இந்த ரெட்மி எம்ஐ இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வர நியூஐயில் இருக்கக்கூடிய அடிஷ்னலான ஃபியூச்சரை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஒரு சூப்பரான அட்டகாசமான ஃபியூச்சர். எத்தனை வருஷம் எம்ஐயோட ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு கூட இந்த மாதிரி அடிஷ்னல் ஃபியூச்சர்ஸ் தெரியாது. என்னென்னு பார்த்தா அப்டேட் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஏன்னு பார்க்கணும், நம்மளோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இதெல்லாம் அடிஷ்னல் ஃபியூச்சர் கொடுக்குறாங்க அவங்க. இதெல்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சில ஃபஸ்ட் டைமாக பார்க்குறதா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் பெல் ஐக்கன் எல்லாம் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், நல்ல ஷேர் பட்டன், எல்லா பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க. சரி வாங்க பார்க்கலாம். இன்றைக்கி நம்ம போய் பார்க்க போகிறது எம்ஐயோட ஸ்மார்ட் ஃபோனில் கூட வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு அடிஷ்னல் ஃபியூச்சர் தான் இது. கச்சக்கமான வரை தெரியாது. சரி எப்படி இதை ஆக்டிவேட் பண்ணுறதுனால என்ன யூஸ் நமக்கு அப்படின்ற ட்ரையல்லே பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க போகலாம். சரி, இந்த அடிஷ்னல் ஃபியூச்சர் ஆட் பண்ணுறது எப்படி, அதனால் என்னென்ன யூசேஜ் இருக்குது அப்படின்றத இப்போ நமக்கு ட்ரையல் பண்ணி பார்க்கலாம். சரி வாங்க. இப்போ வந்துட்டு இந்த எம்ஐயோட ஸ்மார்ட் ஃபோன் நான் வச்சுருக்கேன். எம்ஐ இல்லைன்னா ரெட்மியில் இருக்கிற எந்த மாடல் ஸ்மார்ட் ஃபோனாக இருந்தாலும் இந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து செட்டிங்ஸ் போங்க. செட்டிங்ஸ் போனதுக்கப்புறமா இந்த இடத்துல வீடியோ அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள். வீடியோன்னு சர்ச் பண்ணும்போது மேலே வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் உங்களுக்கு வரும், வீடியோ டூல் பாக்ஸ் அப்படின்னு. இதை வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து டிசேபிளில் தான் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறது, இதை எனேபிள் பண்ணிங்க. எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இதை ஷார்ட்கட்டாக வைக்கணுமா ஸ்க்ரீன்லன்னு கேட்கும், அதையும் ஓகே கொடுத்துருங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டில் வைக்கணுமா லெஃப்டில் வைக்கணுமா அந்த ஷார்ட்கட்டுன்னு கேட்கும். உங்களுக்கு எந்த இது தேவையோ அதை நீங்கள் வச்சுருங்க. உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு எது ஈஸியோ அந்த சைடு வச்சுருக்கலாம். நான் ரைட் சைடுன்னு வச்சுருக்கேன், ரைட் சைடு ஓகே. அடுத்து வந்துட்டு இந்த வீடியோ ஷார்ட்கட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டூல் பாக்ஸ் உங்களுக்கு எந்தெந்த ஆப்ளிகேஷனில் உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு கேட்பாங்க. எதில் நம்ம வீடியோ பார்க்குறோம் அது அதில் தான் இதெல்லாம் தேவைப்படும். இதில் நம்ம வீடியோ பார்க்குறோம்னா இப்போ நம்ம யூடியூப்பில் நம்ம வீடியோ பார்க்குறோம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நம்ம வீடியோ பார்க்குறோம். அடுத்து வந்து நீங்கள் எந்தெந்த ஆப்ளிகேஷனில் வீடியோ பார்க்குறீங்களோ அதிலெல்லாம் எனேபிள் பண்ணி வச்சுங்க. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க, ஸோ இன்ஸ்டாகிராமை ஆட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து பார்த்தோம்னா நம்ம இப்போ ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம். நம்ம வீடியோவே எடுத்து பார்க்கலாம். யூடியூப்பில் நான் வந்து ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கேன். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது இந்த டூல் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் வச்சது ரைட் சைடில். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஸ்விப் பண்ணால் உங்களுக்கு இந்த டூல் பாக்ஸ் உங்களுக்கு வரும். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூல் பாக்ஸ் வந்தாச்சு. சரி, இந்த டூல் பாக்ஸில் என்னென்ன அப்படின்ற ஃபர்ஸ்ட் லைன்லேருந்து பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் லைனில் வந்து பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட், ஸ்க்ரீன் ரெக்கார்ட் ஆகும் உங்களுக்கு. இது வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இங்கே ஸ்டார்ட் ஆகும் பாருங்கள், ஸ்டார்ட் ஆகுது. இதை வந்து ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்டு ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அடுத்து செகண்ட் ஆப்ஷன் ஸ்க்ரீன்ஷாட். இதை அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு ஈஸியான மெத்தட் தான். நீங்கள் உள்ளே போய் ஸ்க்ரீன்ஷாட்டை தேடி கண்டுபிடிச்சிருக்க வேண்டாம். மூணு வந்து காஸ்ட். காஸ்ட் ஆப்ஷன்னா இது வந்து ஒரு ஆண்ட்ராய்ட் டிவிக்கு நான் காஸ்ட் பண்ணி பார்க்கணும்னா டக்குன்னு இங்கேயே நீங்கள் காஸ்ட் கொடுத்து காஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம். நாலாவது ஆப்ஷன், இதில் வந்து இந்த வீடியோவில் எனக்கு வீடியோ பார்க்க வேண்டாம், சவுண்டு மட்டும்தான் எனக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வந்து ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆகிடுச்சு, ஆனால் சவுண்டு மட்டும் உங்களுக்கு கேட்கும். வீடியோ வந்துட்டு பிளேலே ஆஃப் ஆகிருக்கும். வீடியோ ஆஃபில் இருக்கும், உங்களுக்கு சவுண்டு மட்டும் கேட்டுக்கிட்டே இருக்கும். அதுதான் இந்த ஆப்ஷன். அடுத்து வந்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாலு ஆப்ஷன் மேலே முடிஞ்சது. கீழே அடுத்த ஆப்ஷன் பாருங்கள்,
ரீஃப்ரெஷ் ரேட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை வந்து நீங்கள் ஆட்டோ ரீஃப்ரெஷ் ரேட்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்கள் ஃபோன் 60 Hz இருந்தாலும் சரி, 90 Hz இருந்தாலும் சரி, 120 Hz இருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக வீடியோக்கு தகுந்த மாதிரி ரீஃப்ரெஷ் ரேட்டை அதை தன்னை தானாகவே மாற்றிக்கும். மாற்றினா உங்களுக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா பேட்டரி கன்சப்ஷன் கொஞ்சம் கம்மியாகும். அதுக்கு தான் அந்த ஆட்டோ ரீஃப்ரெஷ் ரேட்டு கொடுத்துக்கலாம், இல்லை மேனுவலாக வச்சுட்டு நீங்கள் எது வேணாலும் கொடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். அடுத்து பார்க்கலாம். அடுத்து வந்து பார்க்கும்போது ஸ்டைல், ஸ்டைல் ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து வீடியோ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக மாறும். இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ஸ்டைலில் இருக்குது, இது வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் மாறிடும், இது வந்து சினிமா மோடு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெட்ரோ மோடு, இது வந்து அவுட்டோர் மோடு, இந்த மாதிரி எக்கச்சக்கமான மோடு உங்களுக்கு இதில் வந்து சேஞ்ச் பண்ணி இந்த ஒரே வீடியோவை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ எனக்கு இந்த வீடியோ பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் பார்க்கணும்னு நினச்சா ஈஸியாக வந்து பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்கலாம். இல்லை வேறு மாடலில் மோடில் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் கண்ணுக்கு எது நல்லா இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் பார்த்துக்கலாம். ஸ்டைல் அப்படின்ற ஆப்ஷன் அதுதான். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. சவுண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மியூசிக் போட்டு நீங்கள் கேட்டால் தான் அதோட எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஒன்று அப்படின்னு வச்சா சவுண்டோட கிளாரிட்டி அப்படின்னு தான் ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க. கிளாரிட்டி வந்து டிஃப்ரெண்ட் டைப்பாக உங்களுக்கு மாறும். ரெண்டு கொடுத்தா ரெண்டில் மாறும், மூணு கொடுத்தா மூணில் மாறும். அந்த ஒரு டிஃப்ரெண்ட் டைப்பான கிளாரிட்டியை நீங்கள் இதில் ஃபீல் பண்ணலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து வால்யூம்னு கொடுத்துருப்பாங்க. வால்யூம் கொஞ்சமாக பூஸ்ட் பண்ணி உங்களுக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூஸ்ட் பண்ணி நீங்கள் வால்யூமை கேட்டுக்கலாம். இதுதான் இதோட நாலு ஆப்ஷன். கீழே வந்து நிறைய ஒரு அப்ளிகேஷன்ஸோட ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு இதை வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஃபேஸ்புக்கையும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபேஸ்புக்ன்ற இந்த அப்ளிகேஷனை கிளிக் பண்ண உடனே உங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபேஸ்புக் இந்த இடத்துல வந்துருச்சு. இப்போ எனக்கு வீடியோ பார்த்துட்டு எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஃபேஸ்புக் வந்துட்டு கீழே இறக்கி வச்சுட்டு விடுங்க, எனக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்துக்கலாம், ஃபேஸ்புக் பார்த்துக்கலாம், மேலே வந்து வீடியோ பாட்டில் வீடியோ ஓடிட்டுருக்கோம், கீழே வந்துட்டு எனக்கு இதை வந்து பார்த்துக்கலாம். இல்லை எனக்கு இதை மேலே கொண்டு போய் வைக்கணும்னு நினச்சிங்கன்னா இப்படியே பிடிச்சிட்டு மேலே கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு மேலே போயிடும். இங்கே மூளையில் கொண்டு போய் எனக்கு சின்னதாக வைக்கணும்னு நினச்சிங்கன்னா மூளையில் கொண்டு வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா இங்கே போய் நிற்கும், உங்களுக்கு பெருசாக்கணும்னா ஜஸ்ட் ஒரு டக் டச் பண்ணால் உங்களுக்கு வந்து பெருசாக வந்து இங்கே நிற்கும். இதே விட பெருசாகணும்னா அது கீழே இருக்குன்னா ஃபுல்லாக ப்ரெஸ் பெருசாகிடும், வீடியோ வந்துட்டு ஆஃப் ஆகிடும், டைரெக்டாக உங்களுக்கு ஃபேஸ்புக் போயிடும். இதை அப்படியே ஸ்விம் பண்ணி சைடில் கொண்டு வச்சிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக சைடில் போய் நின்றுக்கும். இல்லை எனக்கு வேண்டாம்னு வச்சுன்னு தூக்கி விட்டிங்கன்னா மேலே வந்துட்டு க்ளோஸ் ஆகிடும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ டூல் பாரோட மெயினான கொஞ்சம் ஃபீச்சர்ஸ். இப்போலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோட. இதுதான் உங்களுக்கு ஷார்ட்கட்டான ஒரு சூப்பரான ஒரு அப்டேட், எனக்கு பிடிச்சிருக்கு. ஆல்ரெடி சரி உங்களுக்கு சொல்லிடலாமே அப்படின்னு தான் ரொம்ப நாளாச்சு இந்த ஒரு வீடியோ போடணும்னு நினச்சி நிறைய பேர் கேட்டாங்க. ஸோ அதனால தான் ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன் எல்லாத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்க. அடுத்து நல்ல வீடியோ சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.